ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறது கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நான் வந்து ரெடி ஆகணும் அதுதான் இன்றைக்கி வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஸ்கின் கேர், மேக்கப், ஆக்சசரிஸ் எல்லாமே நான் இன்டீட்டெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் காமிக்க போகிற மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம், நான் ஃபவுண்டேஷன் கூட இதில் வந்து ஆட் பண்ணல. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஷீட் மாஸ்க் வந்து போட போகிறேன். இது கார்னியரோட ஷீட் மாஸ்க். இதோட வேரியன்ட் வந்து சக்கூரா ஒயிட். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டல் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ கொண்டு வரதுக்காக தான் இந்த ஷீட் மாஸ்க். இந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸஸ் சீரம் ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பிபி க்ரீம் எடுத்திருக்கேன், கார்னியரோட பிபி க்ரீம் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் எதுவும் போட போகிறதில்ல, பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த பிபி க்ரீம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுது. பிபி க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். நான் வந்து எல்ஏ கேர்ளோட ப்ரோ கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன், ஹெச்டி கன்சீலர். என்னோட ஷேட் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. இந்த கன்சீலர் நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன், ஸோ இது வந்து எனக்கு ஹைலைட்டிங் கன்சீலராக இருக்கும். கவரேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு மீடியம் டு ஹை கவரேஜ் இருக்குது. ஸோ நான் ஹை பாயிண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன், சுகரோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து 10 லாட்டேல இருக்குது. எங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் நான் வந்து செட் பண்ணுறேன் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு. அண்ட் எக்ஸஸாக காம்பேக்ட் போடுறதுக்குலாம் என் ஃபுல் ஃபேஸில் வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஓவர் மேக்கப் இருக்க மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன் மாஸ் பேலட்லேருந்து. இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஃபினிஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேலட்லேயே அந்த கலரை மட்டும் தான் நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஷ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொண்டு வரதுக்காக. இந்த இன்கலர் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டர் நான் வந்து ரோஸ் கோல்டு ஷேட் ப்ளஸ் கோல்டு ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய அவுட் ஃபிட் பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும், ஸோ அதுக்காக மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் டே டைமில் அந்த ஹைலைட்டர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஹைலைட்டர்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டி பேலட் எடுத்திருக்கேன், இதில் மேட் ப்ரௌன் ஷேட் இருக்குது, ப்ளஸ் நான் வந்து பிளாக் ஷேட் வச்சுருக்கேன், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஹேர் க்ரோத் இல்லையோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹை ஷேடோக்கு நான் அந்த ஹைலைட்டரே யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த லுக் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பண்ணிடலாம், ரொம்ப அதிகமாக நேரம்லாம் எடுக்காது இது. என் ஐலைனருக்கு நான் லாக்மே இன்ஸ்டா ஐலைனர் எடுக்கிறேன். நான் இங்கே வந்து நார்மல் பேசிக்காக லைனர் இருக்கும்ல அதுதான் அப்ளை பண்ணுறேன். லைட்டாக எண்டில் மட்டும் கொஞ்சம் நான் வந்து விங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் க்ளோசல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா இன்ஸ்டண்ட்டாகவே லேஷஸ்க்கு வந்து நல்லா வால்யூம் கொடுக்கும், லென்த்தும் கொடுக்கும். அண்ட் இந்த மஸ்காராக்காக இன் டீட்டெயிலாக நான் வந்து ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து மெப்ளினோட க்ரீமி மேட் வந்து சூஸ் பண்ணேன். ஷேடு வந்து ரிச் ரூபி, நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர். இது ஃபங்க்ஷனுக்குலாம் கரெக்டாக இருக்கும் இந்த கலர். அண்ட் இதுவே ஆக்சுவலாக காம்போ செட் மாதிரி வந்துச்சு, இதில் கார்னியர் மசாலா வாட்டரும் சேர்த்து அவங்க காம்போ செட் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த காம்போ வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணேன், லெஹெங்கா வந்து போட்டிருந்தேன், ஜோஷ் இண்டியாவோட லெஹெங்கா. இந்த லெஹெங்காவும் நான் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், ஃபுல் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அதில். அண்ட் கம்மல் வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து புட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் இப்படி தான் நான் வந்து ரெடி ஆனேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லுக். ஸோ இந்த மேக்கப் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருந்தேன் எப்படி நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன்னு. ஸோ நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு கார்னியரோட மிசலார் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மிசலார் வாட்டர் தான் இது. இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன். நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் கண்டிப்பாக மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் மேக்கப் நீங்கள் வந்து ஒழுங்காக ரிமூவ் பண்ணலன்னா நிறையா வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வரும், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் என்ன சாதாரண ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீம் போட்டிருந்தா கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் செம்ம டயர்டாக ஆகிட்டேன், நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலை ஃபேஸுக்கு. நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கார்னியரோட ஐ மாஸ்க் வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். இதுவும் இந்த ஷீட் மாஸ்க் ரெண்டுமே காம்போ செட்லாம் வாங்கினேன். ஸோ இதை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணேன். என் ஐஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருந்தது. அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணும்.
அண்ட் உங்கள் ஐஸ் வந்து ரொம்ப டயர்டாக டல்லாக இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் டீட்டெயில்ஸுமே. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பிடிக்கும் நம்புறேன், ஏன்னா எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அண்டர்லைன் வீடியோ நெக்ஸ்ட் இஸ் அக்ஷரா சிங், பை பை அண்ட் டேக் ரோஃபி சார்.